நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை திருநின்ற ஊர்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். திருநின்ற ஊர், திரு செல்வம், செல்வம் நிற்கிற ஊர் இது. இங்கே நம்ம பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் சைட்டை வந்து இப்போ தான் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போது எக்ஸ்கவேஷன் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் பார்க்கலாம். நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று வந்து திருநின்ற ஊர். திருநா செல்வம், லக்ஷ்மி மகாலட்சுமியா நின்ற ஊர். நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் இங்கே இருக்க சிறப்பான மகத்துவம் பெற்ற இடம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 30/60 சவுத் ஃபேஸிங் பிளாட்டை, முக்கால் கிரவுண்டு, 1800 ஸ்கொயர் ஃபீட்டை. இதில் நம்ம பிளான் பண்ணுறது கீழே வந்து ரெண்டு சிங்கிள் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பெட்ரூம், அடுத்த லெவலில் வந்து ஒரு ரூம் மட்டும் நம்ம பிளான் பண்ணுறோம். இங்கே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம். எக்ஸ்கவேஷன் வந்து நம்ம மேனுவலாக வந்து சிசில் பண்ணுறோம், பட் இங்கே ஜேசிபி வச்சு ஃபுல்லாக இதை அந்த அலைன் பண்ணி அதுக்காக வந்து எடுத்திருக்கோம். இதை வந்து இப்போ ஃபர்தராக சிசிலிங் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. யூ கேன் சீ தர் அந்த ஒர்க் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க முடியும். இங்கே ரெகுலர் ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு சரியான சாயில் கண்டிஷன் தான் இது. எக்ஸ்கவேஷனுக்கான டெப்த்து வந்து மினிமம் வந்து ஒரு 6 அடி இருக்க மாதிரி நம்ம இங்கே எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கோம். இது சைடை வந்து நம்ம செசில் பண்ணிவிட்டு நம்ம மணல் ஒன்றரை ஜல்லி போட்டு இதுக்கு மேலே நம்ம காலம் ஆக்டிவிட்டிஸ் இனிஷியேட் பண்ணலாம். சாயில் வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது இடத்த பொறுத்து மாறுபடும். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப் இருந்துன்னா வைக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்ஃபேக்ட் ஒரு 10 அடி கேப் இருக்குது அந்த புறம். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிளாட் இருக்குது. அதனால கொஞ்சம் நம்ம இந்த சாயிலை வந்து அந்த பக்கம் ஒதுக்கி வைக்க முடியுது. இன்ஃபேக்ட் கூடுதலாக இருந்தால் பக்கத்தில் கூட நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கூட. ஏன்னா இது வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கக்கூடாது. வேலைக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஆல்ரெடி முன்னாடியே ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க் ஏதாவது நம்ம இங்கே தெரியலாம். அதை நம்ம பெரிய அளவில் அதை பொருட்படுத்தி ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இந்த எங்கே தோல்றோமோ அந்த இடத்துல நம்ம ஒரு பெட்டு போட்டு இங்கே காலம் கொண்டு வந்து அது வழியாக தான் லோடு ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது, பீம்ஸ் வழியாக. அதனால் அந்த மாதிரி ஓரத்தில் எதுவும் ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரக்சருடைய பார்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. இதை நம்ம மேலே கொண்டு வந்துட்டு ஃபில்லப் பண்ணும்போது அது அந்த இஷ்யூ எல்லாமே சால்வ் ஆகிடும். தென் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல மெட்டீரியல் ஸ்டோரேஜுக்கான ஒரு ஷெட்டு வந்து எப்போவும் பொதுவாக தேவைப்படும். இங்கே வந்து அதை அமைக்கிறதுக்கான அளவில் போதிய அளவு இடம் அருகாமையில் இல்லை. சைடில் ரெண்டு புறமோ இல்லை பின்பக்கமோ இல்லை முன்னாடியோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இப்போ உடனே வந்து அந்த ஷெட்டை ரெடி பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இதை ரெடி பண்ணி நம்ம இந்த காலம்ஸ் எரெக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த கேப் கிடைக்கும். சரி, நமக்கு இந்த இடத்துல ஒரு வாக்வே இருக்குது, அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த காலம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல ஷெட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான ஃபேக்டர். அது இருந்தால் தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் மெயினாக வந்து சிமெண்ட் பேக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த ஃபேக்டரையும் நம்ம கவனிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர் மார்க்கிங் முக்கியம். மார்க் பண்ணி அந்த லைன் எடுத்துகிட்டு மேனுவலாக வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறோமா இல்லை நம்ம வந்து இந்த ஜேசிபி பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து எக்ஸ்கவேட் பண்ணலாம். இதை வந்து முக்கியமான விஷயம், இதை அப்படியே வச்சுக்காம அதை ப்ராப்பராக சிசில் பண்ணுறது முக்கியம். ஸோ இதை எப்படி சிசில் பண்ணி லெவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான டாஸ்க். இந்த ப்ராஜெக்டுக்காக வேர்வை சிந்த தயாராக இருக்கிற டீம் விக்னேஷ் சைட் ப்ராஜெக்ட் என்ஜினியர் அவர் தலைமையில் டீம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம அடுத்தடுத்த வேலைகள் ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராஜெக்டுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.